நம்ம இன்னைக்கு பண்ண போற பாயசம் வந்து ஜவ்வரிசி மட்டும் போட்டு தான் பாயசம் பண்ண போறோம். முதல்ல நம்ம ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். பாயசம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு 150 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து லைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். அதை வறுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா முத்து முத்தாக பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக வந்துருச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி இருந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து முத்து முத்தாக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வறுத்தெடுத்து தான் சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதை இறக்கி கழுவி வச்சுக்கலாம். ஜவ்வரிசியை இந்த மாதிரி வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம பால் ஊற்றி காய்ச்சிக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி, கொதிச்சதுக்கப்புறமா அந்த ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையே நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். வெறும் ஜவ்வரிசி மட்டும்தான் நம்ம போட்டு பாயசம் பண்ணுறோம். ஜவ்வரிசி வந்து கோட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் கிட்டே நல்லா வேகட்டும். ஏன்னா நம்ம வறுத்துருக்கிறதுனால ஜவ்வரிசி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஒரு 8 நிமிஷம் கிட்டே வேக வச்சுக்கிட்டாலே போதும். பாருங்கள் நல்லா வந்து ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து ஓரளவுக்கு கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 4 ஏலக்காய். இதை கலந்து விட்டுறலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு இப்போ இறக்கிக்கலாம். அடுத்து முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம். நான் வந்து தேங்காய் நெய்யில் தான் முந்திரி திராட்சை வறுக்க போகிறேன். நீங்கள் வந்து நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு வந்து இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை வந்து உங்கள் விருப்பம், எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை பாயசத்தில் ஊற்றிடலாம். முந்திரி திராட்சையை வறுத்து இப்போ பாயசத்தில் ஊற்றியாச்சு. அருமையான ஒரு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் வறுத்த தேங்காயை நான் வந்து பாயசத்தில் ஊற்றலை, வெறும் முந்திரி திராட்சை மட்டும்தான் இதில் நான் போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாது. மறுபடியும் ஏதாவது நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெய் அப்படின்னா நீங்கள் அப்படியே இதில் ஊற்றிடலாம். நெய்யோடு சேர்த்தே ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் அப்படின்றதுனால ஊற்றலை. அருமையான ஜவ்வரிசி, சேமியா எதுவுமே போடாமல் வெறும் ஜவ்வரிசியில் இந்த மாதிரி அருமையான ஒரு பாயசம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். எப்பயுமே நம்ம 2 சேர்த்து போட்டு பாயசம் பண்ணுவோம் இல்லையா, அது போடாமல் இது மட்டும் போட்டு நீங்கள் பாயசம் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இதோட பாயசம் ரெடி ஆயிருச்சு.